வணக்கம். டிப் தமிழின் செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ரிஷாத் பதியுனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுவேன், விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். பொலனர்வையில் கிளைமோர் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரிஷாத் அசாத் சாலி கிஸ்புல்லாவுக்கு எதிராக 4 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதுனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுவேன், அதற்கான ஆதாரங்கள் கைவசம் இருக்கின்றன. இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச சூளுரைத்துள்ளார். இன்று நடைபெற்ற அரசியல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் விமல் வீரவம்ச மேலும் கூறியதாவது, முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதுனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை இன்னும் சில நாட்களில் நிரூபித்து காட்டுவேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சதக வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சாய்ந்தமருதுவில் உள்ள சக்ரானின் வீட்டுக்கும் வாகனங்கள் சென்றுள்ளன. இவ்வாறு நடக்கவில்லை என்றால் நான் கூறுவது பொய்யெனில் இல்லை என பகிரங்கமாக அறிவிப்பொன்றை விடுக்குமாறு ரிஷாத்துக்கு சவால் விடுக்கின்றேன். தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துறக்க தயார் என ரிஷாத் அறிவிப்பாரானால் நாளையே ஆதாரங்களை அம்பலப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்றார். பொலனர்வையில் கிளைமோர் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மெதகிரிய பிசோபுரதகாம் ஏரியிலிருந்து நேற்று மாலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மெதகரிய பிசோபுர பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவருக்கு இந்த குண்டு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏரிக்கு சென்று மீன் பிடிப்பதற்காக வீசிய வலையில் இந்த வெடிகுண்டு சிக்கியதாக மீனவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் உடனடியாக போலீசார் அவ்விடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது இந்த குண்டு வெளிநாடு ஒன்றில் தயாரிக்கப்பட்ட கிளைமோர் ரக குண்டு என தெரிய வந்துள்ளது. கடந்த முதலாம் தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் மகாபலி சுற்றுலா விடுதி உட்பட பல இடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. மக்கள் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் இருந்தே இந்த குண்டு கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரு உள்நாட்டு செய்தி. முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் முன்னாள் ஆளுநர்களான கிஸ்புல்லாக் மற்றும் அசாத் சாலி ஆகியோருக்கு எதிராக 4 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த 3 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவிடம் இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சுவன் குணசேகர தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் 3 பேர் தலைமையில் கடந்த 4 தேதி குறித்த குழு நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவிற்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் எதிர்வரும் 12 தேதி வரை இந்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.